மேற்கு வங்க மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிலிகுரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொரோனா அலை முடிந்த பிறகு அந்த சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு நிச்சயம் நடைமுறைப்படுத்தும் என்று தெரிவித்தார். இதனால் இஸ்லாமியர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இச்சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தி வந்த இஸ்லாமியர்கள் கொரோனா தொற்று பரவல் காரணமாக 2 ஆண்டுகளாக அதனை நிறுத்தி வைத்திருந்தனர். இந்நிலையில் அமித்ஷாவின் இந்த திடீர் பேச்சால் இஸ்லாமியர்கள் மீண்டும் தங்களது போராட்டத்தை தொடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சீனாவில் 2019 ஆம் ஆண்டு முதன் முதலாக பாதிப்பு கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் உருமாற்றங்களை அடைந்து பரவி அல்லல் படுத்துகிறது. இது தொடர்பாக உலகளவில் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இஸ்ரேல் நாட்டில் உள்ள பென்குரியின் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வு நடத்தி விவரங்களை சயின்ஸ் ஆஃப் தி டோட்டல் என்விரான்மெண்ட் பத்திரிகையில் வெளியிட்டுள்ளனர். அதன் முடிவு இந்த கோடை காலத்தில் டெல்டா வைரஸ் அல்லது வேறொரு உருமாறிய கொரோனா அலை வரலாம் என்பதாகும். இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க விஞ்ஞானிகள் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தின் தென்பகுதியில் 8,430 மீட்டர் உயரத்தில் வானிலை மையத்தை அமைத்தனர். இதுவே உலக சாதனையாக இருந்தது. இந்நிலையில் எவரெஸ்ட் சிகரத்தில் கடந்த கடல் மட்டத்தில் இருந்து 8,830 மீட்டர் உயரத்தில் உலகின் உயரம் வாய்ந்த வானிலை மையம் ஒன்றை சீனா அமைத்துள்ளது. இந்த நிலையத்திலிருந்து தகவல் பரிமாற்றங்களை மேற்கொண்டு சோதனை செய்து அதிலும் சீனா வெற்றி பெற்றுள்ளது.